இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இவரே என் நேசர் என்கிற ஊழியத்தின் மூலமாய் இந்த நாளிலும் இந்த வீடியோ பதிவின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நல்ல ஆலோசனைகளை நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்கு என்று கர்த்தருடைய ஆவியானவர் உதவியோடு கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தருகிற கிருபைகளுக்காக நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வாஞ்சையாய் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இதுவரை எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே அந்த யூடியூபுக்கான நேமை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். யூடியூபை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்க. எங்களுடைய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால மிஸ் பண்ணாம வீடியோவை பார்ப்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய வேத தியானத்திற்காக யாத்திராகம புஸ்தகத்திலே 14:15 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். பின்பும் தேவனாகிய கர்த்தர் மோசேயை நோக்கி, புறப்பட்டு போங்கள் என்று ஜனங்களுக்கு சொல்லு என்றார். சமுத்திரம் எதிராக நிற்கும் பொழுதும் சத்ருவாகிய எகிப்தியர்கள் பின்பாக வந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே, ஜனங்களுடைய இருதயம் பரிதபித்த ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராகிய தேவன் மோசேயின் இடத்துல பார்த்து சொல்லுகிறார். இந்த சூழ்நிலைக்கான ஒரு விடையை பெற்றுக்கொள்வதற்காக தேவ சமூகத்திற்கு போகிற, தேவனிடத்துல கேட்க போகிற மோசேயின் இடத்துல தேவன் சொல்லுகிறார், என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன என்று அந்த இடத்துல கேட்கிறார். 430 வருடங்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாயிருந்து அதற்கு பிறகு மோசேயை கொண்டு அந்த ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். அந்த ஜனங்கள் விடுதலையாவதற்கு முன்பதாக பலவிதமான பிரச்சனைகளை எகிப்தியர்கள் மூலமாக சந்திக்கிறார்கள். பார்வோன் அவர்களை இன்னும் கொடூரமாக வேதனைப்படுத்துகிறான். இதுவரை இல்லாத அளவிலே மிகுந்த வேதனையை படுத்தும் பொழுதெல்லாம் அவர்கள் இருதயம் பொங்கி வருகிறது. மோசேயின் மேல் எரிச்சலும் கோபமும் வந்தது. இந்த மோசே வந்த பிறகுதான் பார்வோனுடைய இருதயம் இன்னும் கல்லாக மாறிவிட்டது. ஆகவே எங்களை இப்படியாகவே இருக்க விட்டுவிடும் என்று சொல்லி கூட கேட்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து தன்னுடைய பொன்னையும் பொருளையும் தன்னுடைய மிருக ஜீவன்களையும் எடுத்துக்கொண்டு அந்த அடிமையாயிருந்த தேசத்தில் அடிமை என்கிற அந்த நிலையிலிருந்து சுதந்திரமான ஒரு இடத்திற்கு, தேவனை ஆராதிக்கிற ஒரு இடத்திற்கு அந்த ஜனங்கள் அந்த இடத்துல இருந்து பயணிக்கிறார்கள். பயணித்து வெளியே வந்து ஆண்டவர் காட்டுகிற பாதையில் நடந்து வரும்பொழுதுதான் சமுத்திரத்திற்கு முன்பதாக அந்த கரையிலே பாளையம் இறங்குகிறார்கள். இந்த செய்தியை எகிப்தியர்கள் பார்வோன் கேட்பான். கேட்ட பிறகு ஜனங்கள் அடைபட்டு போனார்கள் என்கிற அந்த செய்தியை கேட்டவுடன், நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் தொடர்ந்து வருவான் உங்களை கொல்லும்படியாக என்கிற செய்தியையும் அதே 14:4 வாசிக்கும் பொழுது முன்கூட்டியே தேவன் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி இருந்தார். எதிராக சமுத்திரம், பின்பாக சத்ரு, இது ரெண்டையும் பார்த்து எங்கே போவது என்று தெரியாமல் வழி இல்லாமல் திகைத்து போய் நிற்கும் பொழுது குதிரையினுடைய அந்த குழம்புகள், அந்த குதிரையினுடைய அந்த காலடி ஓசைகள், இவையெல்லாம் அந்த யுத்தத்தின் இறைச்சல், இதையெல்லாம் அவர்களை தேடி அவருடைய காதுகளில் செவிகளில் கேட்க, பார்வோனின் சேனைகள் இவர்களை நெருங்குகிறதை பார்க்க இவர்களுடைய இருதயம் பதறி போகிறது. அழைக்கப்பட்ட தேவ ஜனமாக இருந்த அந்த தேவ ஜனங்கள் சமுத்திரத்திற்கு முன்பதாகவும் சத்ருவுக்கு பின்பதாகவும் நின்று கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே மோசே போய் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், முறையிடுகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போ என்று ஜனங்களுக்கு சொல்லு என்று சொல்லுகிறார். எங்க போகிறதுன்னு தெரியாம நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஒருவேளை அந்த இடத்துல இருந்திருந்தா நம்முடைய எண்ணத்துல இதுதான் வந்திருக்கும். முதல்ல எங்க போகிறதுன்னு தெரியாம தான் நின்று கொண்டிருக்கிறோம். பின்பு போ என்று சொன்னால் எப்படி போவது? ஆண்டவர் வழியை சொல்லிவிட்டு போ என்று சொல்லவில்லை. ஆண்டவர் போ என்று சொல்லிவிட்டு பின்பு மோசேயின் இடத்துல வழியை சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன் கையில் இருக்கிற கோலை நீட்டி சமுத்திரத்தில் அடி, அதை இரண்டாக பிரிந்து வெட்டாந்தரையாக மாறும், அந்த வெட்டாந்தரையிலே ஜனங்களை நடக்க சொல்லு என்ற அத்தனை ஆலோசனைகளையும் வழிகளையும் சொல்லுகிறார். தேவன் மனதில் வைத்திருந்த ஒரு திட்டத்தை விசுவாசித்து நடக்க வேண்டிய இந்த ஜனங்கள் இப்பொழுது சத்ருவையும் சமுத்திரத்தையும் பார்த்து பதறி பயந்து வழி
வழியில்லாததைப்போல இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நெருங்கி நிற்கிறதை பார்த்து பயந்த அவர்களுடைய இருதயத்திற்கு விசுவாசம் அற்றவர்களாய் இப்பொழுது நின்று கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திற்கு மோசே வந்து தேவனிடத்தில் விசாரித்த பொழுது கேட்ட பொழுது முறையிட்ட பொழுது தேவன் இப்படி சொல்லுகிறார் மோசேயை பார்த்து என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இந்த தேவ வார்த்தையின் ஊடாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசுகிற வார்த்தை இதுதான் புறப்பட்டு போங்கள் எந்த இடத்திலையும் வழி இல்லைன்னு நின்று கொண்டிருக்கிறீங்களோ அந்த வழியெல்லாம் நாம் யோசித்து கொண்டிருக்க தேவையில்லை இதை நாம் ரூட் போட தேவையில்லை ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த பிளான்ல தான் நம்ம நடந்து போக போகிறோம் சூழ்நிலைகள் நம்முடைய புத்திக்கும் நம்முடைய எண்ணத்துக்கும் எதிர்மறையான காரியங்களை யோசிக்க தூண்டும் சத்ருவானவன் இந்த தருணங்களை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய எண்ணங்களின் மூலமாய் ஒரு பெரிய பயத்தை நமக்கு கொண்டு வருவான் இதே நிலைதான் அந்த ஜனங்களுக்கும் இருந்தது 11வது வசனம் வாசித்த அந்த ஜனங்கள் மோசேயை பார்த்து கேட்கிறார்கள் எங்களை கொன்று போடவா இங்க கொண்டு வந்தீங்க எகிப்தில கல்லறைகள் இல்லை என்று நினைத்து விட்டீர்களா எகிப்தில இருக்கிற அந்த கல்லறைகளை எல்லாம் விட்டு விட்டா இங்க வந்து எங்களை வனாந்திரத்துல சாகடிக்க கொண்டு வந்தீங்க என்று சொல்லி அவர்கள் பயப்படுகிறார்கள் இவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் என்றால் 10 விதமான வாதைகள் அந்த தேசத்தில் வந்து அதன் பிறகுதான் இவர்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பழித்திருக்கும்படியாய் ஒரு பெரிய வெறியோடு கோபத்தோடு பழித்திருக்கிற எண்ணத்தோடு கூட அந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் துரத்தி வருகிறது இவர்களுடைய நிர்பந்தமான நிலையை பார்த்தவர்கள் சத்துருக்களுடைய கைகளிலே பட்டயங்கள் யுத்தங்கள் இதெல்லாம் அவர்கள் கற்று தேர்ந்திருந்தபடியினால் அவைகளை எதிர்கொள்ள இவர்களிடத்தில் பலன் இல்லை என்று இவர்கள் நினைத்தபடியினால் முன்பாக சமுத்திரம் அதை தாண்டியும் ஓட முடியாது எந்த பக்கமும் ஓட முடியாத ஒரு சூழ்நிலையிலே இப்படி சிக்கிக் கொண்டோமே என்கிற ஒரு பெரிய பயம் சத்ருவானவனுடைய இருதயத்தை வஞ்சித்து அந்த பயத்தை அவருடைய இருதயத்தில் பெருக பண்ணினால் அங்கே ஒரு சலசலப்பு உண்டாகிறது அப்பொழுதுதான் மோசே சமாதானம் பண்ணுகிறார் பயப்படாதீங்க கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சமாதானப்படுத்தி விட்டு பின்பு வருகிறார் தேவனிடத்தில் வந்து முறையிடும் பொழுதுதான் என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன என்று மோசேயை பார்த்து கேட்கிறார் ஏற்கனவே கொடுத்திருக்கிறனே ஒரு பிளான் இது இதுதான் நடக்க போகுது மறுபடியும் நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன் சமுத்திர உங்களை அடைத்து போட்டது என்று துணிகரமாக அவன் எழும்பி வருவான் உங்களை சிறைபிடிக்க வருவான் ஆனால் அங்கே அவனை நான் சங்கரிப்பேன் என்ற அந்த தீர்க்க தரிசனத்தையும் அந்த சுத்தத்தில் சொல்லியிருந்தார் ஆனால் இங்கு நடக்கிற சூழ்நிலைகள் தீர்க்க தரிசனத்தை வாக்கு தத்தத்தை நம்ப முடியவில்லை இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு ஆண்டவர் செய்ய போகிற ஆண்டவருடைய மனதில் இருக்கிற திட்டத்தை நம்பி தொடர முடியாமல் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாமல் விழிப்பிதுங்கி நிற்கிற சூழ்நிலைகள் நாமும் சந்தித்தது உண்டு ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இந்த தேவ வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட இடைபடுகிறதை நான் ஆவியில உணர்கிறேன் புறப்பட்டு போருங்கள் முன்னேறுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை நான் உணர்கிறேன் முன்னேறுங்க எந்த இடத்திலும் தயங்கி நிற்க தேவையில்லை முன்பதாக இருக்கிற சமுத்திரத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை முன்னேறுங்க மூவ் ஆன் முன்னேறுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு இந்த நல்ல வார்த்தையை தரும்படியாய் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதை நான் ஆவியில உணர்கிறேன் எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு அடைத்து போடப்பட்டதோ பின்பாக பார்த்தா சத்ரு முன்பாக பார்த்தா சமுத்திரம் பல தடைகளை நீங்கள் தாண்ட வேண்டியது இருக்கிறது ஜான் ஏறினால் முழம் சறுக்குகிறது என்கிற அந்த ஒரு பழமொழியை சொல்வார்களே அப்படித்தான் 430 வருஷத்திற்கு பிறகு விடுதலையாக்கப்பட்ட இந்த ஜனங்களுடைய நிலை இப்பொழுது சமுத்திரமும் சத்ருவும் இது இவற்றுக்கு இடையிலே இவர்களுடைய மனநிலை மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது இப்பொழுதுதான் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை அங்கு செய்கிறார் அவருடைய மனதில் இருந்த திட்டம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது தேவன் அவர்களுக்காக ஒரு வழியை திறக்கிறார் அந்த வழி இவர்களுக்காக திறக்கப்பட்ட வழி அந்த வழி இந்த ஜனங்கள் கரை சேர்ப்பதற்காக திறக்கப்பட்ட வழி இந்த வழியிலே பார்வோனும் அவனுடைய சேனைகளும் வருகிறது ஆனால் இவர்கள் கரை சேர முடியவில்லை தேவன் நமக்காக திறக்கிற வழியில் தான் நாம் கரை சேர முடியும் அந்த வழியில சத்ருவானவன் நம்மை தொடர்ந்தால் அவனால் கரை சேரவே முடியாது காரணம் அதே வழியை அவர்களுக்கு சங்காரமாக்கும்படியான ஒரு மரண ஓலையாக ஆண்டவர் அந்த இடத்துல வைத்திருந்தார் அதை அவர்கள் பார்க்கல இதே வழியில நம்மளும் போய் அவர்களை பிடித்து விடலாம் என்று துணிகரமாய் நுழைந்தார்கள் ஆனால் நுழைய முடியவில்லை நுழைந்து சில மணி நேரங்களிலேயே சமுத்திரம் அவர்களை மூடி போட்டது அவனுடைய ரதங்களும் குதிரை வீரர்களும் எல்லாம் சமுத்திரத்திற்குள்ளே மாண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த 15வது அதிகாரத்திலே இந்த ஜனங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார்கள்
ஓ குதிரையையும் குதிரை வீரர்களையும் அப்படியே ரதங்களையும் கொன்று போட்டு கடலிலே அமிழ்த்து போட்டு தேவன் பெரியவர் கர்த்தரின் கீதமும் பலனுமானவர் என்று சங்கீதங்களை பாடி துதிக்கிறார்கள். ஆனால் 14:11 அவர்கள் பாடின பாட்டு என்ன? அவர்கள் பாடின பாட்டெல்லாம் புலம்பல்களாய் இருந்தது. எகிப்திலே கல்லறைகள் இல்லையா? எதற்காக இங்க கொண்டு வந்தீர்கள் என்று புலம்பின அந்த ஜனங்களை தான் 15 பாட வைக்கிறார், துதிக்க வைக்கிறார், மகிழ பண்ணுகிறார். தேவன் திறந்த வழி அவர்கள் பாட வைத்தது. பயந்து போயிருந்த அவர்களுடைய இருதயத்தை இப்பொழுது பூரிப்பாக்கி விட்டது. அவர்கள் கர்த்தரை பாட ஆரம்பிக்கிறார்கள். ஒருவேளை அற்புதத்திற்கு முன்பதாக உன்னுடைய சூழ்நிலை பயந்ததை போல இருக்கலாம். ஆனால் தேவன் அவர் மனதில் வைத்திருக்கிற திட்டத்தை, அந்த அற்புதத்தை அவர் செய்ய ஆரம்பித்த உடனே, அந்த அற்புதத்தை நாம் கண்ட உடனே எந்த இருதயம் பயந்ததோ அதே இருதயத்தை பூரிப்பாக்கவும் அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதே ஜனங்கள் தான் பாடுகிறார்கள், ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எங்களை விடுதலை ஆக்கினீரே என்று அவரை துதித்து பாடுகிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக சமுத்திரமோ, உங்களுக்கு பின்பதாக சத்ருவோ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்டதான ஒரு பயம் பயப்புறுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருந்தாலும், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மூவ் ஆன், முன்னேறுங்கள் என்று சொல்லுகிறார். போங்க, புறப்பட்டு போக என்று சொல்லுகிறார். சோர்ந்து போகிறதை அவர் விரும்புகிற தெய்வம் அல்ல. எலியாவும் கூட குறிக்கப்பட்ட சூழ்நிலையில் சோர்ந்து போன பொழுது, சூறை செடிக்கு கீழே படுத்து கிடந்த பொழுது, அங்கே அவனை இருக்க விடவில்லை. அவனை புறப்பட வைக்கிறார், அவனை முன்னேற வைக்கிறார். கர்த்தர் இப்படியாய் செய்து அந்த அக்னிமயமான ரதங்களிலே அவரை எடுத்துக்கொண்டதையும் நாம் வேத பகுதியிலே வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாரும் சோர்ந்து போய் நிற்கிறதை அவர் விரும்புகிறதில்லை. சத்துருக்களால் வரும் பிரச்சனைகளால் நாம் சோர்ந்து போகிறது அவர் விரும்புகிறதில்லை. எதிராக இருக்கிற சமுத்திரத்தை பார்த்து, மலையை பார்த்து பிரமித்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் எல்லாம் நம்மை பலப்படுத்தி நம்மை முன்னேற செய்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை துரிதப்படுத்துகிறதை இந்த வேத வாக்கியங்களின் மூலமாய் நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. பிசினஸுக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிறாங்களா? வேலை ஸ்தலத்துல விரோதமாய் சத்துருக்களாய் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்களா? எப்பொழுது விடத்தள்ளலாம் என்று அவர்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்களா? குழி வெட்டுகிறார்களா? இல்லாததை சொல்லுகிறார்களா? உங்களை மீண்டும் அடிமை பணத்தை நினைக்கிறார்களா? முன்பாக பார்த்தால் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை, எந்த விதமான வழியும் இல்லாததை போல இருக்கிறதா? சமுத்திரம் எப்படி ஜனங்களை அடைத்து போட்டதோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை உணர்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், முன்னேறுங்கள், புறப்பட்டு போங்க, உங்களுக்காக ஒரு வழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நம் கண் காணவில்லை, ஆனால் அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வழியை விசுவாசித்து நாம் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது, மோசேயின் இடத்தில் சொன்னதை போலவே அந்த கோலை ஓங்கி அடித்த பொழுது, திகைத்து போய் நின்ற அந்த நேரத்திலே தேவன் வழியை திறந்து தம்முடைய ஜனங்களை நடத்த அவர் நடத்தி செல்கிறதை அந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. எத்தனை அழகான ஒரு நடத்திப்பு, எத்தனை அழகாய் தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் யோசித்து பார்க்கணும், எப்படிப்பட்டதான சூழ்நிலை நமக்கு முன்பதாக இருந்தாலும் சரி, யாரு குழி வெட்டினாலும் சரி, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பாடி துதிக்க கர்த்தர் நமக்காக வல்லமையான கிரியைகளை செய்ய போகிறார். பயந்து போயிருக்கிற சூழ்நிலையின் மத்தியில பாடி துதிக்கத்தக்கதாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அன்பு சகோதரா சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையின் மத்தியில உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த தேவனுடைய கரத்தை நீங்கள் பாடி துதிக்க போகிறீர்கள். எத்தனை பேர் பயந்திருந்தீர்களோ, எத்தனை பேர் செய்வது என்னவென்று தெரியாமல் சோர்ந்து போயிருந்தீர்களோ, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நமக்கென்று ஒரு வழியை அவர் திறக்க போகிறார். அவர் திறக்கிறதை ஒருவனும் பூட்ட முடியாது, அவர் பூட்டுகிறதை ஒருவனும் திறக்க முடியாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? கொஞ்சம் பலன் இருந்து மறுதளிக்காமல் இருந்தபடினாலே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன் என்று வாக்கு பண்ணாரே, அந்த திறந்த வாசலை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே உதவி செய்யுங்க, அவரே நம்பி இருந்த ஒரு கூட்ட ஜனத்திற்காக அவர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையாய் இறங்கி வந்து கிரியை செய்ய போகிறார். அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. எந்த இருதயம் பயந்ததோ அந்த இருதயத்துல மகிழ்ச்சியை தரப்போகிறார். எந்த இருதயம் திகைத்து போய் நின்றதோ அந்த இருதயம் இப்பொழுது பூரித்து ஆண்டவரை பாடப்போகிறது. அப்படியான வல்லமையான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமா? கர்த்தர் இந்த நாளில நம்மோடு கூட இடைபட்டு இருக்கிறதை நான் ஆவியில உணர்கிறேன். நீங்களும் என்னோடு கூட ஒன்று சேர்ந்து ஜெபியுங்க. சமுத்திரமோ சத்துருவோ எதுவும் தடை செய்ய முடியாது, நிச்சயமாய் கரை சேருவோம்.
நிச்சயமாய் கரை சேருவோம். தடை செய்த சமுத்திரத்திலே ஒரு வழியை ஆண்டவர் தந்து கரை சேர வைத்தார். அதே வழியில சத்துரு ஏற நினைத்த பொழுது அந்த சமுத்திரம் அவர்களுக்கு மரண ஓலையை எழுதியதையும் நம்ம இந்த வேத பகுதிகளிலே வாசிக்க முடிகிறது. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நமக்கென்று திறந்த வழியில யாரும் வர முடியாது. உங்களுக்காக ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சதை உங்களை கொண்டுதான் நிறைவேற்றப் போகிறார். தேவன் இதை செய்ய போகிறார். நம்முடைய மாம்சீக பலத்தை பார்க்க வேணாம், மற்றவர்களுடைய பலத்தை பார்க்க வேணாம், அவர்களுடைய செல்வத்தை பார்க்க வேணாம், அவர்களுடைய பொருளாதாரத்தை பார்க்க வேணாம், அவர்களுடைய படைபலம் பணபலம் எந்த பலத்தையும் பார்க்க வேணாம். நம்முடைய புயபலமாய் தேவன் இருக்கிறார். நம்முடைய பலனாக கிறிஸ்து இருக்கிறார். கண்மலையாகிய கிறிஸ்து நமக்கு பலனாய் இருக்கும் பொழுது எந்த பலமும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அந்த சமுத்திரத்திலே அவர்களுடைய பலனை எல்லாம் ஆண்டவர் அமிழ்த்து போட்டு விட்டார். அந்த சமுத்திரத்திலே எல்லா பலனையும் ஆண்டவர் அடங்க செய்தார். இன்றைக்கு நமக்கு முன்பாக எழும்பி நிற்கிற எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதை அதட்டி அமர்த்தி போட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, நன்றி. இந்த தேவ வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தினதற்காக நன்றி. என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையிலே புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை நாங்கள் இப்பொழுது தியானித்தோம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் என்ன செய்வதென்று தெரியாமல் எங்கே செல்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிற அந்த சூழ்நிலையில புறப்பட்டு போங்கள் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை விசுவாசித்து தேவன் எங்களுக்காய் ஒரு வழியை வைத்திருக்கிறேன், அந்த வழியில் நிச்சயமாய் நடத்துவீர் என்கிற விசுவாசத்தோடு ஒரு அடியை எடுத்து வைக்கும் பொழுது எங்களுக்கு முன்பதாய் தடையாயிருக்கிற அந்த சமுத்திரத்தை பிரித்து வழியாய் மாற்றி எங்களை சங்கரிக்க நினைத்த சத்ருவை சங்கரித்து எங்களுக்கு பெரிய ஜெயத்தை தருகிறவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி உறுதியாய் உம்மை தொடர பற்றி கொள்ள ஆவியானவரே உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கிறேன். அற்புதம் தேவைப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அவருடைய சூழ்நிலையில ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். பயந்த அவர்களுடைய இருதயம் கர்த்தரை பூரித்து பாடட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறோம். இந்த ஆசீர்வாதமான இந்த வீடியோ பதிவுகளை நீங்கள் உங்களோடு கூட மாத்திரம் நிறுத்தி விடாமல் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.